ஹலோஸ் நான் உங்கள் சுஜிதா. நம்ம சொசைட்டியில நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு எம்பவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரு டீக்ரடேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே முதல் முதல்ல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் சினிமா தான். இன்னைக்கு இந்தியன் சினிமால நிறைய ரியல் லைஃப் சம்பவங்களை சினிமாவா எடுக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் சினிமால இருந்து ரியல் லைஃப் சம்பவமா மாறுற அளவுக்கு இந்தியன் சினிமாவும் நம்மளும் ரொம்பவே ஒன்னோட ஒண்ணு கலக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லைஃபோட அவ்வளவு தூரம் இன்னைக்கு சினிமா கோஆபரேட் ஆகியிருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்தியன் சினிமாஸ்ல எந்த அளவுக்கு நம்ம இந்தியன்ஸோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுது, எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு சினிமா மூலமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைல்டா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே எந்த ஒரு நாடா இருந்தாலும் அவங்களோட மூவில இன்னொரு நாட்டை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த காலகட்டத்துல அவங்க இன்னொரு நாட்டை எந்த பார்வையில பாக்குறாங்களோ அந்த பார்வையில தான் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைனீஸ்ல ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு இந்தியனை காமிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க இந்தியனை என்ன மாதிரி பாக்குறாங்களோ, ஒரு பிசினஸ் மேனா பாக்குறாங்களா, ஒரு ஸ்லேவரியா பாக்குறாங்களா, எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் அவங்களோட மூவிலயும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பல வருஷங்களா இதுதான் சினிமா உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கால எடுக்கப்பட்ட படங்கள்லாம் ஒரு 80s 90s இருக்கக்கூடிய பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படங்கள் எல்லாம் இந்தியன் அப்படிங்கிறவங்கள மோஸ்டா ஒரு ட்ரக் டிரைவராவோ இல்ல ஒரு குட்டி ஸ்லேவரி மென்னாவோ இல்ல அவங்க வீட்டுல ஒர்க் பண்ற ஒரு ஆளாவோ இந்த மாதிரிதான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருந்திருப்பாங்க. பட் 90s காலங்களுக்கு அப்புறம் ஒரு 2000 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் மோஸ்டா பட்டேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நார்த் இந்தியன் மென்னாவோ இல்ல ஒரு ஷாப்கீப்பராவோ இல்ல அங்க வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சிருக்கிறாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கடைக்காரங்களா அமெரிக்கால காமிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் லேட்டரா 2010 அப்புறம் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா மூவிஸ்லயே இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களாவும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறவங்களாவும் காமிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கன் பை ரீயூனியன் அப்படிங்கிற 2012 ரிலீஸ் ஆன ஒரு மூவில இந்தியனை பிரதீக் துரைசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா காமிக்கப்பட்டிருக்கும். இங்க இருந்து அமெரிக்காக்கு போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க சக்சஸ்ஃபுல்லா டெவலப் ஆன ஒரு ஸ்டோரி தான் பிரதீக் துரைசாமி அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷனோட ஸ்டோரின்னு இந்த மூவில காமிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு மூவி வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில எடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஒரு மூவில ஒரு இந்தியன் அப்படிங்கிறப்போ அவர் அமெரிக்கால சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு பிசினஸ்ல பயங்கரமா டெவலப் ஆன ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது இப்ப நான் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் ஓவர் த காலகட்டமா அமெரிக்காக்கு இந்தியா மேல இருக்கக்கூடிய பார்வை எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். முதல் முதல்ல இந்தியன்ஸ் அப்படின்னாலே ஒரு ட்ரக் டிரைவராவோ ஒரு ஸ்லேவரியாவோ காமிச்சிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் மாற மாற ஒரு ஷாப்கீப்பராவோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் பிசினஸ் மேனாவோ காமிக்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஒரு கம்பெனியோட சிஇஓவாவோ இல்ல ஒரு கம்பெனியோட மேனேஜராவோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப இந்தியா மேல மத்த கண்ட்ரீஸோட பார்வை எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாவே சினிமா அப்படின்னு சொல்லப்படுறப்போ எல்லா நாடுகளுமே மத்த நாடுகளை அவங்க எந்த விஷன்ல பாக்குறாங்களோ அந்த விஷன்ல தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா இப்ப எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இப்ப 90s காலகட்டத்தில இருந்து இப்ப 20s காலகட்டத்துல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இந்தியாக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லை. பட் இதே நீங்க இந்தியன் சினிமாஸ் எடுத்து பாருங்களேன், 80s காலகட்டத்திலே ஆகட்டும் 90s காலகட்டத்திலே ஆகட்டும் இன்னைக்கு தேதியில எடுக்கப்படுற சினிமாஸ் வரைக்கும் எல்லா சினிமாலையுமே ஒருத்தர் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. இந்த ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தர் அப்ராட் போய் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி சம்பாதிக்கக்கூடியவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்களை பயங்கரமா காரு வீடு பங்களான்னு சொல்லி ஒரு ரிச்சஸ்ட் மென்னா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இதே அவங்களோட ஃபேமிலி இங்க இந்தியால இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலியை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது எவ்வளவு தூரம் இந்தியாவோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்து காமிக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஒருத்தங்க அப்ராட் போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரிச் ஆயிட்டாங்க, ஒருத்தங்க அப்ராட் போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க பயங்கரமா இருக்காங்க. பட் இந்தியாவில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட சினிமால மேஜரா ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பழைய காலகட்டங்கள்ல ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அவங்க எல்லாம் நடிச்ச காலகட்டங்கள்ல இருந்து ரஜினி கமல்ஹாசன் அவங்க எல்லாம் நடிச்ச காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் நம்ம எந்த சினிமாவை எடுத்து பார்த்தோம்னாலும் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, அப்ராட்ல போய் படிச்சுட்டு வந்தவங்க, இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்
ஆகட்டும், இவங்க வியர் பண்ற கோட் ஷூட் ஆகட்டும், இதுவும் அதே ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க வியர் பண்ற சாரீஸ் ஆகட்டும், இவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், சின்ன சின்ன ட்ரெஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் மூவிஸ்ல பயங்கர டிஃப்ரெண்டா காமிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அப்ராட் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ரிச்சஸ்ட் மென் மாதிரியும், இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்காங்கிற மாதிரியும் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் சினிமால ஒரு மிகப்பெரிய போர்ட்ரேயல் இருந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு இந்தியாவோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்து காமிக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க நம்மள ஒரு சிஓவோ ஒரு பாஸாவோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பட் நம்ம இன்னுமே அப்ராட்ல போய் வேலை பாக்குறவங்களை தான் ஒரு பெரிய ஆட்களா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலயே இந்தியா எவ்வளவு தூரம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால தவிக்குதுன்னு நம்ம கிளியரா புரியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லலாம். சாதாரணமாவே இந்தியன் மூவிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு இந்தியன் மூவில ரொம்பவே புவரான ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு பீப்புளை காமிக்கும் போது ஒரு டார்க் ஸ்கின்டு பீப்புளா காமிப்பாங்க. பட் இதுவே வந்து ரொம்ப ரிச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கேரக்டர் எல்லாம் காமிக்கும் போது ஒரு ஒயிட் ஸ்கின்டு பீப்புளா காமிப்பாங்க. இந்த டார்க் ஸ்கின் ஒயிட் ஸ்கின் அப்படிங்கிற பிரச்சனை எவ்வளவு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கு, எவ்வளவு பேரால பேசப்பட்டிருக்கு, பட் இன்னைக்குமே இந்தியன் சினிமால இந்த போர்ட்ரேயல் அப்படிங்கறது மாறல. இப்போ வரைக்குமே புவர் பீப்புள் அப்படின்னா டார்க் ஸ்கின், ரொம்பவே ரிச்சான பீப்புள் அப்படின்னா ஒயிட் ஸ்கின்ங்கிற மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் சினிமா எடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு. டார்க் ஸ்கின் அப்படிங்கறது நம்ம இந்தியன்ஸோட நேச்சுரலான ஒரு ஸ்கின் கலர், நம்ம எல்லாருமே பிரவுன் ஸ்கின் பீப்புள்ஸ் தான். பட் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இன்னும் நம்மளுக்குள்ள வரல. இன்னுமே நம்ம பிரவுன் ஸ்கின்னா அது தாழ்மையானது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ வளர்த்துக்கிட்டு நம்மள நம்மளே தாழ்த்தி தான் சினிமாஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். மூணாவது ஒரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா, சாதாரணமாவே சினிமா அப்படின்னு சொல்லப்படுறப்போ ஒரு சில சினிமாஸ் வந்து பெருசா இந்த கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணியோ இல்ல குட்டி குட்டி ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணியோ இதுக்குன்னே தனியா ஏகப்பட்ட சினிமாஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சினிமாஸ்ல எல்லாம் காமிக்கும் பொழுது அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் அப்படிங்கறது மோஸ்டா கஞ்சி இல்லைன்னா கூழ் இந்த மாதிரி அதிகமா காமிச்சிருப்பாங்க. பட் இதுவே வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு காமிக்கப்படுறப்ப அவங்க பயங்கரமான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஆகட்டும், இல்ல அவங்க பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நிறைய சினிமாஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. சாதாரணமா இந்த கஞ்சி கூழ் அப்படிங்கறது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட், பழங்காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு புவர் பீப்புளுக்கு, இன்னைக்கு காசே இல்லாதவங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க தான் இதெல்லாம் சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்லயும், இன்னைக்கு காசு இருக்கிறவங்க எல்லாருமே வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் தான் வாங்குறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆறாங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்லயும் தான் இன்னைக்கும் மேஜரான இந்தியன் சினிமா எடுக்கப்பட்டு இருக்கு. இது எவ்வளவு தூரம் நம்ம ஃபுட்டு மேல, நம்ம ட்ரெடிஷன் மேல, நம்ம கல்ச்சர் மேல இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காமிக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா நாட்டவர்களுமே இந்தியாவோட கல்ச்சர், இந்தியாவோட ஃபுட் அப்படின்னா விரும்பி இங்க வரக்கூடிய மிகப்பெரிய டூரிசம் பிளேஸா நம்ம இந்தியா இருக்கிறப்பவும் நம்மளோட சினிமால இன்னைக்கும் கூடமே இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது நம்ம ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே இன்னைக்கும் தாழ்த்தப்பட்ட மாதிரி ரொம்பவே இன்ஃபீரியரா தான் காமிக்கப்பட்டு இருக்கே தவிர இந்த ஃபுட் எதுவுமே இன்னைக்கு பெரிய லெவலா நமக்கு சினிமால காமிக்கப்படுறது கிடையாது. நாலாவதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸ சொல்லலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மூவிஸை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா புவரா இருக்கிறவங்க ரொம்பவே சாதாரணமான பீப்புள்ஸை காமிக்கும் பொழுதுதான் அவங்கள சாரீஸ்ல காமிப்பாங்க, இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற நார்மலான ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல காமிப்பாங்க. பட் இதுவே ஒருத்தவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க, ரொம்ப ஃபேன்சியா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களை பெரும்பாலும் அவங்க ஒரு ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர மாதிரி காமிக்கிறதாகட்டும், இட் மீன்ஸ் அவங்க அப்ராட்ல இருந்து வராங்க அதனாலதான் அவங்க ரிச்சா இருக்காங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதாகட்டும், இல்ல அப்படி வரக்கூடியவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா காமிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் காமிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாவே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு இந்தியன் சினிமா ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்துச்சு அப்படின்னே கூட சொல்லலாம். முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு அடிமையா இருந்துகிட்டு இருந்தோம், பட் இப்போ நம்ம பிரிட்டிஷர்ஸோட கல்ச்சருக்கு அடிமையா இருந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இன்னைக்கும் இந்தியாவில நம்ம ஒரு குட்டி ஸ்லேவரியா தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. மோஸ்டா இந்த 80s 90s எல்லாம் எடுக்கப்பட்ட படங்கள், இந்த எம்ஜிஆர் அவங்க காலத்துல எடுக்கப்பட்ட படங்கள் பார்த்தோம்னா ஹீரோயின்ஸே சாரி தான் வியர் பண்ணிருப்பாங்க, சாரியில தான் அவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் இருக்கும். பட் காலங்கள் மாற மாற இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறது சினிமால பெரிய லெவல காமிக்கப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது நம்ம ரியல் டைம்ல பெரிய லெவல இன்கார்பரேட் ஆக ஆரம்பிச்சது. சினிமாஸ்ல எப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணவங்களை ரிச்சா காமிக்கும் பொழுது நம்மளோட மைண்டுக்குள்ள நம்மளே அறியாம ஓகே நம்ம ஜீன்ஸ் வியர் பண்றது ரிச்னஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் பதிய ஆரம்பிக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில ட்ரெடிஷ்னலுக்கு சாரி அப்படின்னும் நார்மல் ட்ரெஸ்ஸஸ் ஜீன் அப்படின்னு மாற அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்றதுக்கு இந்தியன் சினிமா ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம பொதுவாகவே ரொம்ப இன்ஃபீரியரா நம்மளோட கல்ச்சர் ஆகட்டும், நம்மளோட ட்ரெடிஷன் ஆகட்டும், நம்மளோட ட்ரெஸ் ஆகட்டும், இந்த விஷயத்தெல்லாம் பத்தி இன்ஃபீரியரா தாழ்வு மனப்பான்மையா யோசிக்கிறப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு மனுஷனை பத்தி தான்.
அவருதான் நம்ம யாருமே வாழ்க்கையில மறக்க முடியாத டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் என்னதான் இந்தியாவோட பிரசிடண்டா இருந்தாரு அப்படின்னாலும், என்னதான் இந்தியால ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்தாரு அப்படின்னாலும், அவருக்கு நாசாலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவர் அமெரிக்கால கூப்பிட்டப்பவும் கூட, நான் என்னோட தாய் நாட்டுக்கு தான் சேவை பண்ணுவேன், நான் இந்த நாட்டிலேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இந்த நாட்டிலேயே இருந்துட்டு தன்னோட லைஃப் ஃபுல்லாவே இந்த நாட்டிலேயே கழிச்ச ஒரு மிகப்பெரிய ஆள் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவரை பத்தி நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒவ்வொரு தடவை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆறப்போ இவர் ஒருத்தரை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தாலே போதும். இவர் ஒருவேளை அமெரிக்காவுக்கு போயிருந்தாருன்னா மேபி இவர் அமெரிக்கால ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கலாம், மேபி இவர் நிறைய விஷயங்களை அங்க சாதிச்சிருக்கலாம். பட் இது எதுவுமே இல்லைனாலும் கூட எனக்கு இந்தியாலேயே இருந்தா போதும்னு சொல்லி அவரோட ஹோல் லைஃப் அவர் இந்தியாலே கழிச்சாரு. அந்த அளவுக்கு இந்தியாவோட ட்ரெடிஷன் ஆகட்டும், இந்தியாவோட கல்ச்சர் ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆகட்டும், இந்தியாவோட லாங்குவேஜஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே அவர் பயங்கரமா நேசிச்சாரு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தர் இவ்வளவு பெருசா இருந்து, இந்தியன்ஸ் ஒருத்தர் இந்தியாக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிச்சு போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம மைண்ட் செட்டினோ வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் பெருசா அடாப்ட் பண்றதுல இருந்துட்டு இருக்கு. இந்தியன் சினிமாஸ் ஆகட்டும் இல்ல நார்மல் லைஃப்லேயே ஆகட்டும், எல்லாமே இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் மோட்லயா இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் சினிமா அப்படிங்கறது வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு சினிமாவை பார்க்க போகும்பொழுது என்னைக்கு இந்த டார்க் ஸ்கின் பீப்புள் புவர் பீப்புளா காமிக்கப்படாம இருக்காங்களோ, என்னைக்கு புவர் பீப்புள்ஸ் தான் இந்த கஞ்சி சாப்பிடறவங்க அப்படின்னு காமிக்கப்படாம இருக்காங்களோ, என்னைக்கு அப்ராட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சஸ்டான பீப்புளாவும், இந்தியாவில இருக்கிறவங்க ஒரு நார்மலான பீப்புளாவும் காமிக்கப்படாம இருக்காங்களோ, அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம மேல கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமைய ஆரம்பிக்கும். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கறது இந்தியன் சினிமா மூலமா தான் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இந்தியன் சினிமாக்கு அதுல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கறது நம்மளுக்குள்ள ஊடுருவறதுக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு வகையில இந்தியன் சினிமா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனா கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லலன்னா, நீங்க பழைய காலத்து மூவிஸ் எடுத்து பார்த்துட்டு இந்த காலத்து மூவிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோயின்ஸோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அவங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ற விதத்துல இருந்து, அப்ராட்ல ஒர்க் பண்றவங்க இங்க ஒர்க் பண்றவங்க இங்க இருக்கக்கூடியவங்க இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ற விதத்துல இருந்து, இன்னைக்கு எவ்வளவு தூரம் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஒரு சினிமா அடாப்ட் பண்ணிருக்கு, அதுல இருந்து எவ்வளவு தூரம் நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்றது மூலமா நம்ம மாடரைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னதான் இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷன் நம்ம கல்ச்சர் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம மாத்திக்க கூடாது, நம்மளோட கல்ச்சர் தான் நம்மளுக்கு பெருசா, அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மாடஸ்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.